நண்பர்கள் அனைவருக்கும் துரோணா கடிமம் சார்பாக அன்பு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற லைவ் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவீன வரலாறு சரிங்களா நம்ம கடந்த வந்து ஒரு ஏழு நாட்களாக வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த வேலையில் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பார்ட்டு முடிச்சிருக்கோம் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா இந்தியன் பாலிட்டி அண்டு இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு முடிச்சிருக்கும் ஸோ இந்த மூன்றாவது சப்ஜெக்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா மாடன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய முக்கியமானதில் வந்து இரண்டு மூணு பார்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம நேற்று லைட் வச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து மொத்தக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பது பக்கங்களில் எண்பது எண்பது பக்கங்கள்லாம் நம்ம பிரித்து லைட் டெஸ்ட் அந்த வகையில் நேற்று வந்து முதல் எண்பது பக்கங்கள்ல இருந்து இருபத்தஞ்சு கீழே வச்சிருந்தோம் நிறைய பேர் நல்லாவே அட்டன் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து டெய்லி அட்டன் பண்ணுறீங்க ஸோ கண்டினியூவாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மற்றவங்களோட வந்து ஒரு கூடுதலான சிறப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த மீதி இருக்கக்கூடிய நூற்றி அறுபது பக்கங்கள்ல இரண்டாவது பாகமான எண்பது பக்கங்களை வந்து நம்ம இன்றைக்கி இருபத்தஞ்சு கீழ் லைட் டெஸ்ட் ஸோ கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ கேள்விகள் நமக்கு எல்லாமே தெரியும் அதாவது இருக்கக்கூடிய கேள்வி தான் எடுத்து சார் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம எந்தெந்த விஷயமா இப்போ வந்து நம்ம அலட்சியமாக விட்டுறமோ அந்த விஷயங்கள் தான் வந்து நம்மளை அலட்சியை பார்த்துட்டு போயிடும் அதனால் தயவு செஞ்சு எல்லா கேள்விகளுக்குமே வந்து ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம இன்றைக்கு வந்து இன்றைக்குன்னா இந்த இருபத்தஞ்சு கேள்வியில் முதல் கேள்வி நம்ம பார்த்துருவோம் இந்து தர்ம பர்வதினி சரிங்களா பர்வர்தினி சபை எனும் அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஹிந்து தர்ம பரிவர்த்தனை சபா was ஃபவுண்டட் பை ஹூம் ஆண்டு இன் which இயர் எந்த ஆண்டு யாரால் என்ன வரும் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் மதன் மோகன் மாலவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதன் மோகன் மாலவியா என்பவர்கள் தான் பண்ணாங்க அதாவது எம் எம் மாலவியான்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மாலவிகா இல்லை மாலவியா ஓகேவா இந்த மாலவியான்னு கொடுப்பாங்க மாலவியா இது கூட படிச்சிக்கலாம் மாலவிகான்னு படிச்சிடாதீங்க சரிங்களா எம் எம் அதை மதன் மோகன் மாலவியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகே அடுத்தது இரண்டாவது கேள்வி அனைத்திந்திய கிளாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அனைத்திந்திய கிளாபத் மாநாடு இன் விச் இயர் அண்டு ஆல் இந்தியா கிளாபத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இது என் ஆன்சர் வரும் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி ஓகேங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டெல்லியில் தான் வந்தோம் என்ன பண்ணுங்க இந்த கிளாபத் மாநாட்டை கூட்டினாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி காலமுறை வரிசைப்படுத்துக சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பொறுத்து காலமுறை வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம் இது இதுக்குள்ள நான் சட்டங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதை நான் எதையுமே சொல்ல மாட்டேன் நீங்களே தான் கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா ஆனால் இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தினா தினமுறை திட்டங்களை கொடுத்துருக்கேன் இதுனால் ஒரு ஆன்சர் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா நாலு ரெண்டு மூணு ஒன்று சரிங்களா நாலு ரெண்டு மூணு ஒன்று அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் விபச்சார சட்டம் அதுக்கப்புறம் என்ன வரும் வரதட்சணை தடுப்புச் சட்டம் அதுக்கப்புறம் சதி தடை சட்டம் அப்புறம் குழந்தை திருமண தடை சட்டம் ஓகேங்களா ஓகே பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக அந்த இயக்கங்களை தோற்றுவித்தல்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சூப்பர் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று இது ரெண்டு மூணு அலிக்கார் இயக்கம் வந்து யார் சர் சையத் அகமது அகமது கான் ரெண்டாவது தியோபந்த் இயக்கம் தியோசோபிக் கிடையாது சரிங்களா நான் போய் இது தியோபந்த்ன்றது வேறு தியோசோபிக் அது வேறு இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து யார் தண்ணி என்னென்னா மௌலானா ஹுசைன் அகமது இல்லை மௌலானா உசைன் அகமது அடுத்தது அகமதியா இயக்கம் ஸோ அகமதியா இயக்கம் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீர்சா குலாம் அகமது அகமதியா மீர் மீர்சா குலாம்னு சொல்லுவாங்க மீர்சா குலாம் அகமதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது நாலாவது அர்ஆர் இயக்கம்ன்றது என்னென்னா மௌலானா முகமது அலி அரார்னா மௌலானா முகமது அலி அதே வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் தியோபந்த் இயக்கம்னா மௌலானா உசைன் அகமது ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார் அந்த பிரசிடெண்ட்னா எங்கள் தலைவர் சொல்கிறாங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தை வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்கிட்ட அப்படியே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நேம் தி ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் காங்கிரஸ் இந்த ஐஎன்சியோட தலைவர்கள் இந்த முதல் ஐந்து மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு யார் தலைமை தாங்கினாங்க எந்த இடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வச்சுங்க ஓகேவா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி சையது ஃபக்ருதீன் தியாப்ஜி ஓகேங்களா ஃபக்ருதீன் தியாப்ஜின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து ஐஎன்சியோட முதல் முஸ்லீம் தலைவர் சரிங்களா இவர் எந்த மாநாடு தலைமை தாங்கினார் மூன்றாவது ஐஎன்சி மாநாடு நம்ம சென்னை சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து எங்கே நடைபெறும் மும்பை ரெண்டாவது கல்கத்தா மூணாவது சென்னை ஃபஸ்ட்டு யார் வருவாங்க டபிள்யூசி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி ரெண்டாவது தாதாபாய் நவரோஜி மூணாவது யார் ஃபக்ருதீன் தியாப்ஜி சொல்லுறேன்னு நினச்சல சொ சொல்லிட்டேன் அடுத்து ஆறாவது கேள்வி பொறுத்துக்க சட்டங்கள் அந்த சட்டங்களை கொண்டு வந்த பிரபுக்கள் இதெல்லாம் அந்த பிரபுக்களோட கால வரிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அவங்க ஆட்சி நியத்தை தெரிஞ்சு வச்சிடணும் அப்படி தெரிஞ்சிட்டாலே போதும் மேக்ஸிமம் கேள்விகளை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகே எதுனா வரும் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ரெண்டு நாலு ஒன்று ஓகேண்ணா மூணு நம்ம தாய்மொழி பத்திரிக்கை தடைசெய்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு யார் கொண்டு வந்து லிட்டன் பிரபு தான் கொண்டு வரார் ஓகேங்களா அடுத்தது இந்திய பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி நாலில் வந்து என்ன சொல்லுவாங்க யார் கொண்டு வருவாங்க கர்ஷன் பிரபு தான் கொண்டு வரார் ஓகேங்களா கர்ஷன் பிரபு தான் வந்து என்ன பண்ணுவார் அந்த சாரி கர்ஷன் பிரபு ஆமாம் கர்ஷன் பிரபு தான் வருவார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் இந்திய பல்கலைக்கழக சட்டம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவார் அதே மாதிரி வந்து வங்கப்பேரவணை சேர்ந்து யார் கர்ஷன் பிரபு தான் நான் போய் அடுத்தது இந்திய ஆட்சி சட்டம் ஆயிரத்தி ஒன்பது இது யார் கொண்டு வந்தது மிண்டோ அடுத்தா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஒன்பது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லுவாங்க மாண்டேகு செம் சீர்திருத்த சட்டம் அப்போது ரவுளச்சட்டம் ஆயிரத்தி பத்தொம்பது யார் சேம் ஸ்போர்ட் பிரபு தான் அவர் காலத்தில் தான் ஏன்னா ஆயிரத்தி பத்தொன்பதுலேயும் மாண்டே சேம் ஸ்போர்ட்னா அப்போ ஆயிரத்தி பத்தொம்பது யார் ஆட்சி செஞ்சாங்க சேம் ஸ்போர்ட் பிரபு தான் செஞ்சாரு அப்போ அவருடைய காலத்தில் அப்படிங்கிற ரவுல சட்டத்தை வந்திருக்காங்க இந்த ரவுல சட்டம் கொண்டு வந்து யாருனா சிட்னி ரவுலட் ஆனால் அது யாருடைய ஆட்சிக்காலம் சேம் ஸ்போர்ட் பிரபு நான் போச்சு ஓகேவா அடுத்தது ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு வி டி சவர்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய இரண்டு ரகசிய அமைப்புகளின் பெயர்களை குறிப்பிடுங்க மகாராஷ்டிரா விவர்கர் ஹேட் ஆர்கனைஸ்ட் தி டேஷ் அண்ட் டேஷ் ஹேஸ் சீக்ரெட் சொசை இன் நைன்டீன் நாட் போர் இரகசி இயக்கங்கள் நார்மலுக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி மித்ரமேளான்ட அபினவ பாரத் சங்கம் சரிங்களா அபினவ பாரத் சங்கம் மித்ரமேளா இது ரெண்டுமே ஆயிரத்தி தொழத்தி நாலில் விடி சவர்கர் விடி சவர்கர்னா யார் விநாயக் தாமோதர் சவர்கர் ஓகே நான் போய் விநாயக் தாமோதர் சவர்கர் மங்காத்தா படத்தில் அஜித் பண்ணது விநாயக் ஓகே அப்போ விநாயக் தாமோதர் சவர்கர் அப்படின்னு நான் அந்த மங்காத்தா படம் வந்து முழுக்க முழுக்க எங்கே நடைபெறும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் தான் நடைபெறும் ஓகே அப்போ மும்பை அவன் மும்பையில் தான் தொடங்கியிருப்பேன் இந்த மித்திர மேலாவும் அபினவ பாரத் சங்கம் இது ரெண்டு நாங்கள் எங்கே வரும் அங்கே தான் நடைபெறும் எங்கள் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரே மும்பையில் அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேவா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் நான் படிக்கும்போது சின்னது அப்போல்லாம் மங்காத்தப்படலாம் வந்துச்சு எப்பயும் வந்துருச்சு ஓகேங்களா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே மங்காத்தப்புழம் வந்துச்சு அடுத்த எட்டாவது கேள்வி இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது இந்தியாவில் கிழக்கேந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது Name the act which ended the rule of British East Indian Company in India Now answer answer option A Option A Now ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்பது ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் விக்டோரியா பேரறிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க கானிங் ப்ரப் வந்து வெளியிடுவார் சரிங்களா அதுதான் வந்து மகா மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மே இந்தியாவின் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து யாருடைய கட்டுப்பாடுனா ஈஸ்ட் அசோசியேஷன் அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாடு தான் வந்து நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலாந்து அரசோட நேரடி கட்டு இங்கிலாந்து மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டில் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஸோ இதில் இன்னொரு கேள்வி இதுக்கு நீ ஆன்சர் பண்ணுங்கள் அதாவது இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி வந்து முடிக்க வர்றதுக்கு உண்டான காரணமான ஒரு விஷயம் இது எதனால இந்த ஈஸ்ட் கம்பெனியோட ஆட்சியை வந்து முடிக்க கொண்டு வராங்க மகாராணி சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சிப்பாய் கழகம் அப்படின்ற ஒரு கழகம் நடைபெறும் முக்கியம் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிப்பாய் கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இந்திய வரலாற்றை மாற்றி போட்டுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்தியர்களுக்கு வந்து பார்த்தினா இவங்க வந்து நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க ஸோ வந்து தான் வந்து மகாராணி வந்து கேட்குறாங்க எதுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தா செலவிலாம் வழங்குகிறோம் இருந்தாலுமே வந்து எதுக்கு வந்து அரசுக்கு எதிராக வந்து இவங்க கிளைச்சல் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கானிங் பிரபு வந்து அதை எடுத்துரைப்பார் மகாராணி கிட்டே அதாவது இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தினா இந்த சிப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இந்த மாதிரியான பொருளாதார சூழ்நிலைகள் செய்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம இந்திய மக்களோட நிலைகளை வந்து காணிங் பிரபு அருமையாக வந்து மகாராணி கிட்டே எடுத்து சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு இந்தியா இங்கிலாந்து கட்டுப்பாடு நேரடியாக வரணும் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சியை வந்து முடிக்கு கொண்டு வந்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியோட மக்களோட நிலையை எடுத்து சொன்னதுனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கருணையுள்ள காணிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கருணையுள்ள பிரபு அப்படின்னு சொல்லிட்டு காணிங் பிரபு சொல்லுவாங்க ஓகே மக்கள் அதாவது இந்தியர்களால் கருணையுள்ளம் கொண்டவ பிரபுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்னால் காணிங் குரப்பு தான் அது காரணம் வந்து இந்த ஒரு விஷயந்தான் சரிங்களா இதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ் வரும் நிகழ்வுகளில் சரியான கால வரிசையை காண்க லக்னோ ஒப்பந்தம் மிண்டோ மருலிச்சி திருத்தம் வங்கப்பிரிவினை சூரத் பிளவு முஸ்லீம் லீக் தோற்றுவிப்பது தோற்றுவிக்கப்படுதல் ஓகேவா சரி இது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் யோசிச்சு பொறுமையாக சொல்லுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட்டில் அதுக்குள்ளே நானும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கிறேன் இது என்ன ஆன்சர் வரும் ஒன்பதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இதே பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்டுகளை பார்ப்போம் அதை பார்த்தோன்னா அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் இது கூட ஆண்டு போட்டோம்னா ஈஸியாக லக்னோ எப்போ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேவா லக்னோ காங்கிரஸ் மாடு அப்புறம் மிண்டோ மாடு சீர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது எப்போ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேவா அடுத்த சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேவா அடுத்த முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதுன்னா முஸ்லீம்லிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் தோற்றுவிப்பாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு எது வருது வங்கப்பிரணையும் ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டாவது வந்து சூரத் பிளவு சாரி முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதில்ல அப்புறம் மூணாவது சூரத் பிளவு நாலாவது மிண்டோ மாரிலி அஞ்சாவது நான் ஒரு லக்னோ பண்ணோம் அப்போ ஃபஸ்ட்டு எது வருது வங்க வங்கப்பிரணி மூணு இருக்குது அப்போ மூணு இது வருது சீல தான் பார்த்தோன்னா சாரி சீலையும் டீலையும் மூணு இருக்குது ஓகேங்களா சீல டீலையும் மூணு இருக்குது அப்போ ரெண்டுமே வந்து எது ஒன்றா வரலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நான் வரணும் முஸ்லீம் இருக்கா அப்போது மூணு அஞ்சு வரணும் அப்போ மூணு அஞ்சு எதுவும் வந்து பாருங்கள் தான் வந்துருக்கு மூணு அஞ்சு அடுத்தது நாலு வங்க சாரி சூரத் பிளவு அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க மின்டோ மார் லட்ச அதுக்கடுத்து வந்து லக்னோ ஒப்பந்தம் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ எதனா ஒன்று ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளால போட முடியுது எல்லாமே தெரிஞ்சுகிற அவசியம் கிடையாது சரிங்களா அதான் தான் சொல்லுவாங்க சிலபஸ் ஃபுல்லாக நீ கம்ப்ளீட் பண்ணுற அவசியம் கிடையாது குறிப்பிட்ட சில டாப்பிக் நாங்கள் கவர் பண்ண போதும் அதை வச்சு மீதி கணக்கில் நம்ம போட்ட முடியும் ஓகேவா இது அஞ்சுமே நம்ம தெரிஞ்சுனால் அவசியம் கிடையாது முக்கியமான இரண்டு விஷயம் தெரிஞ்சதாலே நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் அடுத்தது பத்தாவது கேள்வி முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு எது முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா எப்போயுமே வந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கேட்டாங்கன்னா யார் வராங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி தான் வரும் சரிங்களா முதல் முறையான மக்கள் தொகை அந்த முறையானன்ற வார்த்தை வந்து இன்க்ளூட் ஆச்சுன்னா தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று வரும் சரிங்களா சப்போஸ் அந்த முறையான மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு வார்த்தை வரலன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்திரெண்டு தான் சொல்லணும் சரிங்களா சரி ஓகே இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச பிரபு யார் அதை சொல்லுங்கள் அதேமாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் முறையான மக்கள் தொகையை வந்து கணக்கிட்ட வந்து அறிவித்த ஆங்கிலேய பிரபு யார் ரெண்டுமே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அறிவித்தது யார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் அறிவித்தது யார் ஸோ இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு யார் வேணால் மேயோ பிரபு ஓகே அவர் தான் வந்து மேயோ அல்லது மாயோ பிரபுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவின் முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பது சார்னா ரிப்பன் பிரபு சரிங்களா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து முறையாக தோணுன்னா பண்ணாங்க ரிப்பன் வட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதான் வந்து ஒரு முறை சும்மா ரிப்பனே இல்லாமல் வந்து பார்த்தினா அப்படியே மாடு போயிட்டு புள்ள மேயறாமல் டக்குன்னு போய் மேயக்கூடாது அப்போது மேய்ஞ்சது மேய பிரபு பிரபு வந்து பார்த்தினா முறையற்றது அப்படின்னா பண்ணாங்க எதையுமே வந்து ரிப்பன் வெட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ ரிப்பன் பிரபு தான் முறையான மக்கள் தொகை இதெல்லாம் வந்து அப்போ வச்சுன்னு ஷார்ட் கட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஓகேவா அடுத்தது பதினோராவது கேள்வி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் த ஃபேமஸ் புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் ரூல் இன் இந்தியா வாஸ் ரிட்டர்ன் பை ஹூ ஹூ வாஸ் ரிட்டன் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா ஸோ இப்போ யார் வந்து கேன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாதா பை நவரோஜி தாதா பாய் தான் அதுக்கு உண்டான சரியான ஆன்சர் ஓகேனா அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவர் தான் வந்து முதல் முதல் தலா வருமானத்தை கண்டிக்கிட்டோம் யார் தாதாபாய் பாய் நவரோஜி தான் ஒரு குடும்பத்தோட தலை யாராக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் உடைய தாத்தா தாத்தா கூட யாரும் வருவாங்க பாட்டி வர மாட்டாங்க தாத்தா தான் வந்து அந்த குடும்பத்தோட தலையாக இருப்பாங்க தலைனா முதல் கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்து தலைக்கட்டுன்னு சொல்லாது அப்போ நம்ம இந்தியாவோட தலை வருமானத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக யார் தாதாபாய் நவராஜி அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அதேமாதிரி வந்து அந்த வறுமை இந்தியாவில் கூடிய வறுமை பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதை பற்றி நூல் எழுதுனா யார் எழுதுவாங்க ஒரு தலைவர் தான் எழுதுவாங்க அப்படின்னும் போது ஒரு நாட்டோட வ வறுமைன்றது எதுனா அந்த நாட்டோட தலை தலைமையார் அவங்க தான் அப்போது தாதாபாய் நவராஜின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் இதான் வந்து அப்போ வச்சு ஷார்ட்கட்டு ஒன்றுனா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு வரேன் பார்த்துங்க ஓகே ஆர்த்தது மேட்ச் தி ஃபாலோயிங் அதாவது அந்த சத் இயக்கங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதை பொறுத்து சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு வரும் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் first தனிநபர் சத்திரகம் ரெண்டு அதாவது ஆயிரத்தி நாற்பது தான் கொண்டு வருவாங்க அப்போ எது ஆப்ஷன் சி தான் சரி ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேண்ணா அப்போ கோய்ட் எப்போ வரும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது கேபினட் தூதுக்குழு ஆயிரத்தி நாற்பத்தி திட்டம் வந்து ஆயிரத்தி ஜூன் மூன்று அதாவது ஜூன் மூன்று திட்டம்னு சொல்லுவாங்க திட்டம்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பின்வரும் எது எவை சரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் இது என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேனா அதாவது ஒன்று ரெண்டு மூ சரி ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு அதாவது மூணுமே சரி தான் எதுவுமே தப்பு இல்லை மூணுமே சரியான ஆன்சர் தான் சரிங்களா அதாவது புகையிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சிக்குசேல் தான் வந்து கொண்டு வந்தாங்க புகை போக்கி புகை போச்சு ஓகேங்களா புகை போச்சுன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா புகை நம்ம பிடிக்க பிடிக்க வெளியே போயிடுவோம் அப்போது போச்சிக்குசேல் போச்சு அப்படின்னு நான் வச்சுங்க புகை உற்பத்தியில் இந்தியா வந்து என்ன பண்ணுது மூன்றாவது இடம் வைக்கிறது ஓகேவா நான் வச்சுங்க அடுத்து பதினாலாவது கேள்வி தவறான இணை அடையாளம் காண்க தவறானது தவறான இணை அடையாளம் காண்கே இது என்ன வரும் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் நாலு தவறானது அப்போது இளம் வங்காளி இயக்கமும் அதே மாதிரி பிரார்த்தனை சமாஜம் வந்து தவறானது ஓகேங்களா பிரம்ம சமாஜர் ராஜாராம் மோகன் ராக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு சரி அதே மாதிரி ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரிச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு சரி ஓகேவா பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங்க தான் வரும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வராது ஆயிரத்தி எண்பத்தெட்டு வராது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வரும் அறுபத்தி நாலு அறுபத்தொம்பதோ வரும் சரிங்களா அது என்ன சொல்லிட்டு பார்த்தா இதுவும் ஆண்டுகள் தான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அது என்னத்தை நீங்கள் பார்த்து சரியான ஆண்டு நோட் பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சால் இதுவும் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஆகிடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது கொஸ்மேப் பிராலிஸ்னாலே இது தான் அடுத்தது கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பி செல்ல பயன்படுத்திய இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையின் பெயர் என்ன இந்த நேம் ஆஃப் தி ஆப்ரேஷன் பை இந்தியன் ஆர்மி டு புஷ்பேக் இன் இன்ஃபில்ட்ராட் இன் இ கார்கில் வாரிஸ் ஆனால் சார் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரேஷன் விஜய் சரிங்களா ஆப்ரேஷன் விஜய் என்னது அந்த கார்கில் போர்லேருந்து பார்த்தோம்னா இந்திய ராணுவம் பயன்படுத்திய வந்து அந்த ஆப்ரேஷன் பேர் என்னது ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க எப்போ கார்கில் போர் ஓகே அடுத்த கேள்வி கட்சி பற்றி தவறான கூற்றை சுட்டி காட்டவும் கட்சி பற்றி தவறான கூற்று சொன்ன பார்த்தியா நீதிக்கட்சிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுவாங்க அதனுடைய தலைவர் யாருன்னு சொல்லிட்டு எதனா ஒரு கேள்வியாவது கேட்டுவாங்க நீதி கட்சியிலேருந்து தவறானதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன வரும் ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் அதாவது ரெண்டு மூணு இது ரெண்டுமே தவறானது ஓகேண்ணா ஆப்ஷன் பி தான் சரி என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டும் மூணும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சரி நாலாவது சரி ரெண்டும் மூணு தான் தவறு ஆயிரத்தி பதினேழு பதினாம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஓகே அது வேறாண்டு வரும் மாதிரி ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகை வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்தது ஸோ ஜஸ்டிஸ் என்பது பார்த்தினா ஆங்கில பத்திரிகை திராவிடத்தை வந்து தமிழ் பத்திரிக்கை ஆந்திர பிரகாசிக்கான்றது ரத்து தெலுங்கு மொத்தம் மூன்று வகையான பத்திரிக்கை மூன்று மொழி பத்திரிகை எடுத்தாங்க தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஓகேவா அடுத்தது பதினேழாவது கேள்வி முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக கடைபிடித்த நாள் முஸ்லிம் லீக் அப்சர்வ்டு டைரக்ட் ஆக்ஷன் டே ஆன் நினைக்கிறேன் போகிறோம் ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் பதினாறு சரி அது ஆகஸ்ட் பதினாறு என்ன பண்ணுவாங்க நேரடி நடவடிக்கைனால செயல்படுத்துவாங்க சரிங்களா சுதந்திர நாளுக்கு அடுத்த நாள் ஓகே நம்ம சுதந்திரம் கிடைச்சவுடனே இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா நம்ம இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சனால எப்போது ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகேவா அந்த சுதந்திரம் கிடைச்சவொடனே அது பொறுக்காம முஸ்லீம்கள்லாம் அந்த முஸ்லீம் பாகிஸ்தான் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தினா நேரடி நடவடிக்கை இறங்கினாங்க எப்போது அதுக்கு அடுத்த நாள்ல ஓகே அவங்களுக்கே வந்து சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் அந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராடுற மாதிரி கொண்டு வந்தால் வந்து அத்த அடுத்த நாள் வந்து போராடுறாங்க நான் வச்சு ஓகே அப்போ வரும் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு அடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் பதினாறு அப்போ தான் என்ன பண்ணாங்க நேரடி நடவடிக்கைனால கொண்டாடினாங்க நம்ம சுதந்திரம் வந்து ஆகஸ்ட்டு பாஞ்சுலாம் நேரடி நடவடிக்கை ஆகஸ்ட் பதினாறு ஞாபகம் ஓகே வர்த்தது தனித்து நிற்கும் ஒற்றை அடையாளம் காண்க பாருங்கள் புதுசு புதுசாக தனித்து நிற்கும் மொற்றை அடையாளம்னா இதில் எல்லாமே சேமாக இருக்குது நாலத்தில் ஒன்று மட்டும் தனியாக புரிஞ்சிருக்கான் அதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கேசவ சந்திரசன் வந்து பார்த்தினா இந்தியா மிரர் ஓகே இது மட்டும்தான் த கொஞ்சம் வந்து பார்த்தினா மீடியம் மூணு காட்டிலும் இது ஒன்று தான் எப்படி இருக்குது பொத்தி அதாவது அந்த நாளத்தில் இது ஒன்று மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கேசவ சந்திரசன் இந்தியா மிரர் அந்த பத்திரிகையை கம்பேர் பண்ணும்போது தான் இது மட்டும்தான் தான் தவறானது சொல்கிறாங்க இதோடு ஒத்துப்போகாமல் இருக்குது அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி வங்காள தேசத்தின் தேசிய கீதமான அமர்சோனா பங்களாவை இயற்றியவர் யார் பங்களாதேஷோட நம்மள எப்படி ஜனகனமான கதை வந்து அமர்சோனா பங்களான்றது எதுனா வங்காள தேசம் அதனுடைய தேசிகதை வந்து யாரால் எழுதப்பட்டது கேன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா சொல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தினா ஒரு இந்திய ரேதின ஒரு தே ஒரு பாடல் வந்து பார்த்தினா வேறொரு நாட்டோட தேசிய கீதமாக இருக்குன்னா அது எந்த நாடு வங்காள தேசம் அதேமாதிரி ஒரு தமிழ் எழுதின ஒரு பாடல் வந்து வேறு ஒரு மாநிலத்தோட தேசிய கீதமாக இருக்குன்னா அது எந்த மாநிலம் யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தமிழ் எழுதின ஒரு அதாவது மாநில கீதம் ஒன்று இருக்குல்ல நம்ம நமக்கு எப்படி தமிழ் தான் வாய்த்து மாதிரி ஒவ்வொரு உண்டான ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான ஒரு பாடல் இருக்குதுல்ல அதில் ஸோ இப்போ எது வரும் பாரிதாசன் எழுதின ஒரு தான் இது இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு பார்த்தீங்களா அந்த மாநிலத்துக்கு ஓகே ஏன்னா அவர் வந்து பாண்டிச்சேரி சார்ந்தாலும் அவர் தமிழர் தானே அப்படி சொல்றேன் உடனே ஒரு பாண்டிச்சேரி சார்ந்த சார் சொல்லக்கூடாது பொதுவாக தமிழர் எதுன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி ஒரு இதுல இருக்குன்னா அது பாண்டிச்சேரியில் இருக்கு இது விளையாட்டி கேட்டிருக்காங்க டிஎன் மிஸியில் கீழ்காண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது கீழ்க்கண்டவற்றுள் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது கரெக்டா அடுத்த மட்டும் சொல்லுங்க இதில் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆப்ஷனையே தான் சரியாக புரிஞ்சிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளராக யார் இருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருக்காங்க சரி அந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் பிளான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ இது பார்த்தினா மும்பையில் வந்து பாலநாத திலகர் இருப்பார் அதேமாதிரி மும்பை மற்றும் புனியில் அவர் இருப்பார் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னிபேசன் அம்மையாக இருப்பாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து லால் ஹஜ்பத்திரியில் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க ஸோ அந்தமாரி வந்து ஒவ்வொரு இடத்துல தொடங்கும்போது ஆயிரத்தி பதினேழு இதனுடைய செயலாளர் தான் வந்து யார் இருந்தாங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி யார் இருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருப்பாங்க அதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் சரியானது மீதி எல்லாமே தவறானது ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது வெகு விரைவு அல்ல மாறாக இது மிகவும் தாமதம் இதை கூறியவர் யார் அது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடச்சதில் அது இது ரொம்ப சீக்கிரம் நம்ம வாங்கலை நம்ம இதே லேட்டு அப்படின்ட்டு சொன்னார் யாரு நகர் ஆன்சர் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ்மே ஓகே இஸ்மேன்றது அந்த வார்த்தையை சொன்னது இது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம வாங்கல ஒன்றும் நம்ம வந்து வாங்குனது யாரு இஸ்மே அடுத்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூடிய கூறியவர் யார் த டைட்டில் இந்தியாஸ் பிஸ்மார்க் டு சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் கிவன் பை இந்த ஒரு பட்டத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கினது யார் நகர்மலாயன் சார் ஆன் சார் ஆப்ஷன் பி வேவல் பிரபு ஓகேண்ணா வேவல் பிரபு தான் வந்து சதார வளையப்பட்டலை வந்து வேவ் பார்த்து அவருக்கு என்ன பண்ணிருக்காரு இந்தியா அண்ட் பிஸ்மார்க் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு யார் வேவல் பிரபு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஓகே என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேண்ணா எட்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு ஓகேண்ணா இது எட்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வெள்ளையெண்ணெய் விலைக்கு தீர்மானத்துக்குன்னா நிறைவேற்றப்பட்ட நாளாக கொண்டிருப்பாங்க அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது ஒத்துழையாமை இயக்கம் பற்றி திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது த பிளான் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் வாஸ் அப்ரூவ்டு பை தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விச் செஷன் இதில் மொத்தம் ஒரு மூன்று வகையான கேள்விகள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன ஒரு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தான் அப்போ நாங்கள் ஒத்துழை தீர்மானத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இயக்கத்துக்கு வந்து ஒப்புதல் அளித்த மாநாடு ஓகேங்களா ஸோ இதில் என்ன சார் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா இதோடைய தலைவர் யார் சொல்லும் பார்க்கலாம் இந்த தலைவர் யார் சொன்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் சூப்பர் யார் வருவாங்க சேலம் சி விஜயராகவாச்சாரியார் ஓகேலா சேலம் சி விஜயராகவாச்சாரியா தான் வந்து முதல் தமிழர் ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிய முதல் தமிழர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அது வரைக்கும் யாருமே வந்து தமிழர் வந்திருக்க மாட்டாங்க இவர் தான் ஃபஸ்ட்டு தமிழர் வந்திருப்பார் ஓகேண்ணா இது சுதந்திரத்திற்கு முன்னாடி சப்போஸ் ஆஃப்டர் இண்டி கேட்டானா யார் வருவாங்க சுதந்திரத்திற்கு பின்பு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழராக தலைமை தாங்கியவர் யார் வேணால் அதுதான் வந்து நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஓகேங்களா அவர் தான் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஐஎன்சியோட தலைவராக வந்து பொறுப்பேற்ற முதல் தமிழர் பார் புவனேஸ்வர் மாநாடு இவர் நாக்பூர் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் போச்சு இது ரெண்டுமே அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கடைசி கேள்வி ஓகே நான் ஒரு ஆன்சர் சூப்பர் ஜாலியன் வாலாபாக் படுகளை எப்போ நடந்திருக்கும் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெறும் ஓகேங்களா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து என்ன பண்ணுன்னா மக்களை வந்து பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து என்னென்னா இந்த ஆங்கிலக்கு எதிராக வந்து கூடுவாங்க அப்படி கூடியிருந்த மக்கள் மீது எவ்வித முன்னெடுப்பும் என்று வந்து பார்த்தினா மைக் எனது ஜென்ரல் டயர் அப்படின்ற ஒன்று பண்ணால் துப்பாக்கிச்சு நடத்துவாங்க சரிங்களா அது எப்போ நடைபெறும் ஜாலியின் வாடகை ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி பத்தொன்போது அதுக்கு அடுத்து வரக்கூடியது சௌரி சௌரா நிகழ்ச்சி ஸோ சௌரி சௌரா நிகழ்ச்சி வந்து ஒத்தி அமைக்க போராட்டத்தில் ஒரு நிலை தான் என்னென்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் அப்படின்ற பகுதியில் சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போராட்டக்காரர்கள் தீ வச்சிருவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் செத்துருவாங்க அது எப்படி நடைபெறும் பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து சுயராஜ்ய கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று தொடங்குவாங்க ஓகேங்களா இது சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரி இவங்க இரவராள் தொடங்கப்பட்டு தான் வந்து சுயராஜ்ய கட்சி ஓகேலாம் ஸோ இவங்க வந்து ஒரு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐஎன்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க இந்தமாதிரி வந்து ஐஎன்சி ஆனது வந்து நம்ம வந்து தேர்தலில் போட்டிடலாம் போட்டிட்டு வெற்றி பெற்று நம்ம வந்து அந்த ஆங்கிலேயருக்குண்டான அந்த அமைச்சரவைக் கூட இடம்பெற்று நம்ம அவங்களுக்கு எதாவது தீர்மானம் நிறைய கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஆனால் இது வந்து ஐஎன்சியில் வந்து இந்த தீர்மானம் நிறைவேறாத காரணத்தினால சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் அந்த ஐஎன்சியை விட்டு வெளியேறி அடுத்த வருஷமே நியூ இயர் அன்னைக்கு ஓகேங்களா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணுவாங்க சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க ஓகே அடுத்து தண்டி யாத்திரை தண்டி யாத்திரை என்னது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் போனது அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னா மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகே மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஆறு அப்போ என்ன பண்ணுவார் தண்டியை அடைந்து என்ன பண்ணுவார் சபர்மதி ஆசிரமம் குஜராத்தில் கூடிய சபர்மதி இருந்து தன்னுடைய சீரர்களோட ஓகே என்ன பண்ணுன்னா கிளம்புவார் கிளம்பி போயிட்டு தண்டியில் வந்து உப்பு காய்ச்சுவார் அது வந்து பார்த்தா எப்போது ஆயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு ஓகேங்களா இது நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு அரிசி வருஷம் பாருங்கள் ஜாலியக்கூடியிலேருந்து ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்தது அப்போ ஆப்ஷன் இது தான் வரும் அடுத்து சௌரி சௌர சம்பவம் பிப்ரவரி அஞ்சு அடுத்து நாலாவது சுயராஜ்ய கட்சி ஜனவரி ஒன்று அடுத்தது வந்து மூணு அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் சரியான ஆன்சர் ஓகேண்ணா ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு உண்டான இருபத்தைந்து கிளியில் வந்து பார்த்திங்கனா வெற்றிகரமாக முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா மீதி இருக்கக்கூடிய லாஸ்ட்டு பார்ட் அதாவது மாடனென்ஸில் நம்ம லாஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த லாஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் இது இரநூத்தி நாற்பது பக்கங்கள் சொல்லியிருந்தோமா அந்த இரநூத்தி நாற்பது பக்கங்கள் நம்ம இது இருக்கும் நூற்றி அறுபது பக்கங்கள்லேருந்து கேள்வி எடுத்திருக்கோம் சரிங்களா இன்னும் மீதி வந்து ஒரு எண்பத்தி நாலு பக்கங்கள் இருக்குது சரிங்களா ஆனால் நம்ம நாளைக்கு டெஸ்ட் என்ன வேணால் இந்த எண்பத்தி நாலு பக்கங்கள் மீதி இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு பக்கங்கள் இருந்து மட்டும் கேள்வி வராது இந்த நம்ம இன்றைக்கும் இன்னும் அது இன்றைக்கும் நேற்று வச்சு பார்த்தீங்களா இந்த ஒரு நூற்றி அறுபது பக்கங்கள் இருந்தும் கேள்விகள் வரும் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணோம் நாளைக்கு மொத்த பக்கத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டை நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் புதுசாக வந்து எண்பது பக்கம் தான் படிக்க போகிறீங்க ஆனால் ஏன்னா அந்த நூற்றி அறுபது பக்கங்களையும் இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போ நாளைக்கு என்ன டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு கேள்லை மினிமம் ஒரு அஞ்சு கேளியாது அந்த முதல் இருக்கக்கூடிய நூற்றி அறுபது பக்கம்லேருந்து கேள்வி வரும் ஸோ அதனால் வந்து அதையும் சேர்த்து படிங்க நாளைக்கு அப்போ என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதணும் அப்போ என்ன ரிவிஷனுக்கு ரிவிஷனும் ஆச்சு ஃபுல்லாக படித்த ஒரு ஃபீலும் ஆச்சு சரிங்களா அப்போ கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக அந்த ஒரு மெத்தடு ஸோ நாளைக்கு அதுலேருந்தும் கேள்விகள் இடம்பெறும் ஸோ அப்போ நாளைக்கு என்ன பண்ணோம் ஃபுல்லாக அந்த இரநூத்தி நாற்பது பக்கங்களையும் நீங்கள் படித்தாக வேண்டும் சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் அதேமாதிரி உங்களுடைய மார்க் வந்து கீழே போட்டுருங்க அதேமாதிரி போன மாதிரி என்ன சொல்லியிருக்கேன் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உண்மையாக எடுத்த மார்க் எவ்வளோ ஃப்ளூக்குள்ளே போட்ட மார்க் எவ்வளோ அதே மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணது எவ்வளோ தெரியாமல் தப்பு பண்ணது இந்த நாளைக்கு இடையே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த லைவ் வந்து நம்ம இதோட முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு இதனுடைய மூணாவது பாட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவரை இங்கேருந்து இருக்கிறது அருள் துணை கணிமி தேங்க் யூ